அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விழுதுகள் சேனல். நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி அப்ளை செய்வது, அது எப்போ வெளியாக போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை ஜூலை 31க்குள் அமல்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த திட்டத்தின் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுக்குரிய ரேஷன் பொருட்களை நாட்டில் உள்ள எந்த ரேஷன் கடையிலும் வாங்க முடியும். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்குவது குறித்து மாநில அரசுகள் திட்டம் வகுத்து கொள்ளுமாறும், தேவையான உணவு தானியங்களை மத்திய அரசு வழங்குமாறும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.